கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நீடிய நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே தினந்தோறும் 3 மணிக்கு அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபேசியர் 4:17-19 ஆகிய வசனங்கள், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புரோஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நீராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துக்குள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது நாம் தினந்தோறும் தியானித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமாக எப்படி வாழ வேண்டும் என்பதை தினந்தோறும் நாம் பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை தியானித்து ஜெபிக்கிறோம். இந்த வேத பகுதியிலே நாம் கிறிஸ்துக்குள் வாழ வேண்டும் என்றால் மற்ற புறஜாதிகள் கர்த்தரை அறியாத ஜனங்களோடு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த வேத பகுதி மூலமாக அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஒண்ணு இல்லை, சிம்பிளா சொல்லி தரனே, உலகத்துல அசுத்தமான காரியம் இருக்கும், தீமையை தான் பின்பற்றுவாங்க, அக்கிரமமாக தான் வாழ்வாங்க, பொல்லாத காரியத்தை தான் செய்வாங்க, தேவனுக்கு பிரியமில்லாம தான் வாழ்வாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம தான் வாழ்வாங்க. உலகத்துல மற்ற புறஜாதிகள் கர்த்தரை அறியாமல் கிறிஸ்துக்குள் ஜெனிப்பிக்கப்படாமல் சத்திய வசனத்தினால ஜெனிப்பிக்கப்படாமல் உலகத்துக்குள்ள இப்படி இருப்பாங்க. நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மற்ற புறஜாதிகளுக்குள்ளே முதல்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். கர்த்தரை அறியாத ஜனங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வீணான சிந்தனை, தேவையில்லாத சிந்தனை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, இரவு நேரத்திலே தேவையில்லாம யோசிக்கிறீங்களா? முதல்ல நாம் கர்த்தருக்குள் இருக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா உலகத்துல ஃபுல்லா வெளியில போயிட்டு வந்தாச்சு, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் நிறைந்து கிடக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும், மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்கிறது மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். உன்னை போல பிறந்த நேசி என்றார். கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாய் கொண்டிருக்கும் போது அன்பு தணிந்து கொண்டே இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள 4 பேர் இருக்காங்கன்னா அன்பே பார்க்க முடியல. இந்த வேத பகுதியிலே மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஒன்றும் இல்லை, ஒருத்தன் தவறாதான் போயிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்மளும் அவனை பின்பற்றக்கூடாது. குருடனுக்கு குருடன் வழிகாட்டுவது எப்படி, நீங்களே யோசித்து பாருங்களேன். இயேசு கிறிஸ்து ராஜா சொன்னார், எப்படி சொன்னார், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட பழகிட்டே இருக்கோம், ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தப்பாகவே தெரியாது, ஆனால் நாள் அடைவில் பார்க்கும்போது அவங்களோட சிந்தனை, அவங்களோட வாழ்க்கையில், அவங்களோட நடக்கையில் எல்லாமே தீமையான சிந்தனை, தீமையான காரியங்கள், தீமையை தான் பின்பற்றுவாங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் அவங்க கூட போய் பழகக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரத்தில் இந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டும்பாங்க. தேவனுக்கு பிரியமான ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லா இருக்கும். மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் பிரகாரம், வேதத்தின் பிரகாரம்
நம்ம நடந்தால் 95% பிரச்சனை உடனே ஆஃப் ஆயிரும். இன்னைக்கு நம்முடைய சிநேகம் யாரோட இருக்கு, நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கு, நம்முடைய நண்பர்கள் யாரா இருக்காங்க, தேவனுக்கு பிரியமா வாழ்றாங்களா? ஒண்ணு இல்லை, என் கூட பழகிற ஒரு டீம், அவங்களுக்குள்ள ஜப அபிஷேகம் இருந்துச்சு, அவங்களுக்குள்ள தரிசனம் பார்க்குற அபிஷேகம் இருந்துச்சு, இரவும் பகலுமா வேதத்தை வாசிக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா, நம்ம அவங்க கூட பழகும்போது அவங்களுடைய அந்த சுபாவம், அவங்களுடைய அபிஷேகம், அவங்களுடைய கேரக்டர் எல்லாமே நமக்கு ஒத்து போகும். அதை விட்டுட்டு எனக்கு அவன் தான் பிடிக்கும், அவ தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு சாக்கடையில் போய் காலை விட்டாச்சு அப்படின்னா அப்புறம் அசிங்கம் தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தெரிஞ்சு தப்பு பண்ற அதிகமான ஜனங்கள் இருக்காங்க. தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட துணிகரமாக பாவம் பண்ற எத்தனையோ குடும்பம் இருக்காங்க. தெரியும் இது தப்பு அப்படின்னு சொல்லி தெரியும், ஆனா மனம் திரும்ப மாட்டாங்க. துணிகரமா போய் அவங்களோட பழகி பாவத்துல விழுந்து, அக்கிரமத்துல விழுந்து, சாபத்துல சிக்கிக்கொண்டு, அப்புறம் என் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை, தரித்திரம் இருக்கு, பஞ்சம் இருக்கு, பிரச்சனை சொல்லி அப்புறம் உட்காந்து அழுது உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன? நம்முடைய சிநேகம் யாரோட இருக்கு? வீண் சிந்தனை, நம்ம தேவையில்லாம ஏதாவது யோசிக்கிறோமா? இந்த இரவு நேரத்துல சற்று செக் பண்ணி பார்ப்போம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு கர்த்தரை அறியாத ஜனங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, புத்தியில் அந்தகாரப்பட்டு, இப்போ சிந்தனைக்குள்ளே ஒரு இருள், இது எங்கே இருந்து வருது, யாருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை அறியாமல் மற்ற புறஜாதிகளுக்குள்ள இந்த பிரச்சனை கிடக்கு. ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கிறிஸ்துக்குள் ஜெனிப்பிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் கூட நாம் பழகும் போது ஆவியில வளர முடியும். தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து, ஒண்ணு இல்லை, அவங்க இருதயம் கடினமா இருக்கு, அவங்க சிந்தனையில இருள் இருக்கு. இந்த ரெண்டே காரியம் தான் கரெக்டா யோசிக்கணும். அவங்க சிந்தனையில இருள் இருக்கு, அவங்க இருதயம் வந்து கடினமா இருக்கு. இந்த ரெண்டு காரியம் மட்டும் மிஸ்டேக்கா இருந்துச்சு அப்படின்னா அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுக்கு அந்நியர், தேவனுக்கு பிரியம் இல்லாத ஜனம், அவ்வளவுதான். உணர்வில்லாதவர்களாய் சகல வித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இப்போ மற்ற புறஜாதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல வீணான சிந்தனை, ரெண்டாவது புத்தியில ஒரு இருள், மூணாவது இருதயத்துல கடினம், நாலாவது அவங்களுக்குள்ள உணர்வு இருக்காது. உணர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்னாகும்? எதை செஞ்சாலுமே அங்க தேவன் இருக்க மாட்டார், உணர்வே இருக்காது. அஞ்சாவது சகலவித அசுத்தங்களையும், அந்த வேர்டை நீங்க நோட் பண்ணி பார்க்கணும், சகல வித அசுத்தங்களையும், அதாவது உலகத்துல எத்தனை அசுத்தம் இருக்கோ சகல வித அசுத்தங்களையும் எல்லாமே வந்துடும். மதுபானம் வந்துடும், போதை வந்துடும், என்ன கெட்ட பழக்கம் இருக்கோ எல்லா கெட்ட பழக்கமும் உள்ள வந்துடும். இது அதெல்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுக்கு அந்நியர், தேவனுக்கு பிரியமில்லாத ஜனம், கர்த்தரை அறியாத ஜனம், ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், விபச்சாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், அசுத்தமான காரியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு எச்சரிப்பின் செய்தி கூட என்று கூட நாம் சொல்லலாம், நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். யாரை போல? கர்த்தரை அறியாத ஜனங்களோடு. நம்முடைய சிநேகம், நம்முடைய பழக்கம் எப்படி இருக்கு என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாளுக்காக ஜெபிப்போமா? எல்லாரும் தங்களை தாழ்த்த வேண்டும். இரவு நேரத்துல, அப்பா என் வாழ்க்கையில் இந்த காரியத்துல நான் மிஸ்டேக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, சில குடும்பத்துல யோசிக்கிறாங்க, என் தேவன் என்னோடு பேசியிருக்கிறார், நான் அறிவில்லாமல் இருந்தேன், என் சிந்தனையில அந்தகார இருள் இருந்துச்சு, நான் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு நபரோட நான் பழகிவிட்டேன் என்று ஒரு குடும்பத்துல யோசிக்கிறாங்கப்பா. இந்த நாளிலும் அப்பா மனம் திரும்ப ஆசைப்படுறாங்க, என் இயேசு கிறிஸ்து ராஜா உதவி செய்யுங்க. சில குடும்பத்துக்குள்ளே நான் யாரோடுதான் பழக வேண்டும் என்று அப்பா இப்படி யோசிக்கிறாங்க. ராஜா கர்த்தருக்கு பிரியமானபடி அப்பா வாழ எங்களை தாழ் தரப்பணிகிறோம். உங்க பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கீங்க, நன்றி ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம். எங்க சிந்தனையில தீமையான காரியத்தை மன்னிச்சிருங்க. உமக்கு பிரியமில்லாமல் எந்தெந்த காரியம் பண்ணியிருந்தோம் எல்லா காரியத்தை மன்னிச்சிருங்க. உமக்கு பிரியமில்லாமல் நாங்க எந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தோமோ அந்த காரியத்தை மன்னிங்க. இரவு நேரத்துல நீங்க எங்களோட பேசியிருக்கீங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியவர் வரை எல்லா குடும்பத்தையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்க அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராய் இயேசு நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த பூமியில எங்களுக்காக ஜீவனை தந்தவரே, எங்களுக்காக தேவகுமாரன் வெளிப்பட்டவரே, என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறவரே, என்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ அவனுடைய மீறுதல் பாவத்தை எல்லாம் மன்னிங்க, யாரெல்லாம் உமக்கு பிரியம் இல்லாமல் தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டாங்களோ எல்லா காரியத்தையும் மன்னிங்க, எங்களுடைய நோய்களை சிலுவையில சுமந்தவரே, எங்களுடைய பலவீனத்தை சிலுவையில சுமந்தவரே, உம்மை நாங்கள் அழைக்கிறோம் ராஜா, மகிமையின் ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் வெளிப்படுத்து ராஜா, நீங்க எங்களுக்குள்ள இருக்கும் போது சமாதானம், நீங்க எங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம், நீங்க எங்க வாழ்க்கையில இருந்தால் அன்பின் ராஜ்யம், நீங்க எங்க குடும்பத்துல இருந்தா எங்க குடும்பத்துக்குள்ளே பரிபூர்ணமான ஜீவன் வெளிப்படும்பா, நீங்க எங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா எங்க வீட்டுக்குள்ளே எந்த ஒரு அந்தகார இருள் இருக்காது, இரவு நேரத்துல இன்பமா நித்திர வரும், நீங்க எங்க குடும்பத்துல தலைவரா இருக்கணும்ப்பா, நீங்க எங்க வாழ்க்கையில வாங்க, உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா, யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாளோ எல்லா குடும்பத்தையுமே உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில குடும்பத்துல யோசிக்கிறாங்க, நானும் கிறிஸ்துக்குள்ள வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என்னையால முடியலன்னு சொல்லி வேதனைப்படுறாங்கப்பா, சில குடும்பத்துல நாடகம் பார்க்கல அடிமையா இருக்காங்கப்பா, சில குடும்பத்துல படம் பார்க்கல அடிமையா இருக்காங்கப்பா, சில குடும்பத்துல செல்போன்ல கேம்ல அடிமையா இருக்காங்கப்பா, உமக்கு பிரியம் இல்லாமல் எத்தனையோ பாவத்துல இருக்காங்கப்பா, அந்த காரியத்துல இருந்து வெளியில வர வேண்டும், என் இயேசு கிறிஸ்து ராஜா உதவி செய்யுங்க. யாரெல்லாம் கற்பத்தினியா ஜெபிக்கிறாளோ அப்பா, உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில எத்தனையோ நாள் ஜெபித்துட்டாங்கப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு என் இயேசு கிறிஸ்து ராஜா இந்த நாள்ல மனம் இறங்கி கரந்தொட்டு ஆசிரிங்க. யாரெல்லாம் மாசமா இருக்காங்களோ தாயும் பிள்ளையமாக என் தேவன் ஆசிரித்தாங்க, டாக்டர் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி ஒரு குடும்பத்தில் யோசிக்கிறாங்க, சகல காரியத்தையும் மாற்றித்தாங்க, உங்க பிள்ளைகளுக்கு பரிபூரமான ஜீவனை தாங்க. சில குடும்பத்தில் டெலிவரிக்கு ஆயத்தமா இருக்காங்க, இன்னைக்கு போகணுமா நாளைக்கு போகணுமான்னு சொல்லி பல காரியங்களை யோசிக்கிறாங்க ராஜா, உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுங்க, அவங்களோட சகல காரியத்தையும் என் தேவன் அறிவிங்க, பரம வைத்து நீங்க இறங்கி வாங்க. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா திருமண தேவைக்காக அதிகமான கடன் வந்துருமோன்னு சொல்லி அப்பா பயத்தோடு ஜெபிக்கிறாங்க, சகல தடையிலெல்லாம் நீக்கி கொடுங்க. சில குடும்பத்துக்குள்ளே வயசு அதிகமாகுது, சில குடும்பத்துக்குள்ளே வேதனையோடு வாழ்றாங்க, சில குடும்பத்திலே முதியோர் தாய்மார், என் பிள்ளைகளுக்கு என் பேரம்பத்திக்கு நான் எவ்வளவோ செஞ்சு பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் முடியலன்னு சொல்லி யோசிக்கிறாங்கப்பா, ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக எங்களை கொண்டு வாங்கப்பா, உங்கள் ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம், யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாலோ சகல குடும்பத்தையும் உங்களுடைய கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் திருமணம் முடிந்து டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, சில குடும்பத்தில் விபச்சாரம், சில குடும்பத்தில் அசுத்தமான காரியம், சில குடும்பத்தில் சிகரெட் பழக்கம், சில குடும்பத்தில் போதிய காரியங்கள், சில குடும்பத்துக்குள்ளே அசுத்தமான பல காரியத்தில் ஈடுபட்டு குடும்பத்துக்குள்ளே பிரிவினை, என் இயேசு ராஜா மனமிறங்கி அந்த குடும்பம் மறுபடியும் மீட்டு எடுக்க வேண்டும், அந்த குடும்பத்தை அக்கிரமத்தை பாவத்தை மன்னிங்க. சில குடும்பத்தில் பிள்ளி சூன்யம், ஏவல், மாந்திரியம், விக்கிரத்தின் விதமாக கட்டப்பட்டு குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் பல குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க, அந்த வீட்டு விதமாக கிரியை செய்கிற தந்திரமாக கிரியை செய்கிற சர்ப்பத்தின் கிரியல் இயேசுக்கு இயேசு நாமத்தினாலே அந்த எல்லா கிரியில் அழிவுபடுத்து ராஜா, வானம் திறக்கப்படுது ராஜா, இயேசுக்கு இயேசு நாமத்தினால் வானம் திறக்கப்படும், பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகப்பட்டு ஆசீர்வதிக்க தேவன், உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை எல்லா காரியத்தையும் விலக்கி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசேஷமா சில குடும்பத்தில் கடன் மொத்தமாக போராடி கொடுத்தாங்க, நான் ஏன் வாழ வேண்டும் என்று இப்படி ஒரு குடும்பத்தை யோசிக்கிறாங்க, அந்த வீட்டில் உள்ள நிந்தை அவமானம் எல்லாம் மாற்றி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், நீ இன்று முதல் ஆசீர்வாதமா இருப்பாய், கர்த்தரை நம்பு, நீ செழிப்பா மாறுவாய், உன்னுடைய வாழ்க்கைக்கு சகல காரியத்தையும் கர்த்தர் மாற்றி தருவார், நீ பொறுமையோடு காத்திருந்து ஜெபி, நீ கண்ணீரோடு ஜெபிக்கிறாய், நீ ஏன் மறிக்க வேண்டும், உனக்காக நான் ஜீவனை தந்திருக்கிறேன், நீ பொறுமையோடு காத்திரு, லிபாலா கதூரி கபாரா கபோ ரஹபேசேபால ஹோரது, அப்பா அந்த குடும்பத்தை சகல காரியத்தை மாற்றி பரிபூர்ணமான ஜீவனை கட்டிடுங்க, இந்த இரவு நேரத்திலே அப்பா உங்களுடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க. யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிருந்தாங்களோ சகல குடும்பத்துக்கா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், வாலிப பிள்ளைகள் வாலிப பயங்க, சில குடும்பத்துக்குள்ளே போட் தொழில், சில குடும்பத்துக்குள்ளே அப்பா கப்பல் வேலை, சில குடும்பத்துக்குள்ளே வியாபாரம், சில குடும்பத்துக்குள்ளே கம்பெனி, சில குடும்பத்தில் விவசாயம், சில குடும்பத்தில் சிறு தொழில், யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்திலே நன்றி. நிறைய குடும்பத்தில் டீச்சர் மாதிரி ஜெபிக்கிறாங்க ஸ்தோத்திரம், சில குடும்பத்தில் டாக்டர் மாதிரி ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் நர்ஸ் மாதிரி ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் ஆர்மியில் டியூட்டியில் இருக்கிறவங்க ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்தில் போலீஸில் வேலை பார்க்குறவங்க ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துக்குள்ளே அப்பா நைட் ஷிஃப்டில் நிறைய குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள்லாம் வேலைக்கு போகிறாங்க, வாலிப பையங்க வேலைக்கு போகிறாங்க, முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க, ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்காங்க,
வாட்ச்மேன், செக்யூரிட்டி, நைட் நேரத்தில் டிரைவிங் லைன்ல இருக்காங்க சகல குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் இயேசு ராஜா இரவு நேரத்தில் அந்தகார இருளுக்கெல்லாம் விலக்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான பாதுகாப்பு தர வேண்டும். அவங்க குடும்பம் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்காங்க, சமாதானம் இல்லை. சில குடும்பத்தில் பயத்தோடு வேலை பார்க்காங்க. சில குடும்பத்துக்குள்ளே சிந்தனைக்குள்ளே சில தீமையான காரியங்கள் போராடி கொண்டிருக்கு. அந்த எல்லா கதைகளும் அழிக்கப்படட்டும். இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். என் இயேசு ராஜா அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ரத்த கோட்டைகளை வேலை அடைத்து சகல காரியத்தில் நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தில் சோதரம். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா ஊழியம் செய்கிற குடும்பத்தில் உள்ளவங்க இணைந்து ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டில் வறுமை தரித்திரம் எல்லாம் மாறி போட்டும். சில குடும்பத்தில் நான் ஆவியில் வளர வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. சகல வாசம் திறந்தாங்க. சில குடும்பத்துக்குள்ளே ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காங்க, சிறுபிள்ளையில் அட்மிட் ஆயிருக்காங்க. சில குடும்பத்தில் கேன்சர், சுகர், சில குடும்பத்துக்குள்ளே கிட்னி ஃபெயிலியர், சில குடும்பத்தில் லிவர் பிரச்சனை, சில குடும்பத்தில் ஹார்ட் பிரச்சனை, சில குடும்பத்துக்குள்ளே தலையில் பிரச்சனைங்க, சில குடும்பத்தில் கால் வலிக்காங்க, சில குடும்பத்தில் நிறம் பிரச்சனைங்க. யாரெல்லாம் எந்தெந்த காரியத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுது உங்களுடைய கரம் தொட்டு எல்லா பலவீனத்திலும் நீக்கி பரிபூர்ணமாக அப்பா உடைய தலைமுறை தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசுக்கு சேர்ந்தாலும் இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாட்டும், பரிபூர்ணமான ஆரோக்கியம் உண்டாட்டும். உங்களுடைய பாதப்படிகளை தாழ்த்தி அர்ப்பணித்து கேட்கிறோம். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு என் நாமத்தினத்தை எதை கேட்டாலும் சொன்னி ராஜா. சில குடும்பத்திலே கண்ணீரோடு ஆஸ்பத்திரியில அப்பா கடைசி ஸ்டேஜில் இருக்காங்க. என் இயேசு ராஜா இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளை நீங்க மீட்டுக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான ஜீவனை தாங்க. உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்திலே நான் ஏமாந்து விட்டேன், பல லட்சங்கள் கொடுத்து ஏமாந்து விட்டேன், எனக்கு திருப்பி கிடைக்குமா, நகை கொடுத்து ஏமாந்துட்டேன், சொத்து கொடுத்து ஏமாந்துட்டேன். சில குடும்பத்துக்குள்ளே மனசு ரீதியா சரீர ரீதியா அப்பா நிறைய குடும்பத்தில் ஏமாந்து பல குடும்பத்தை இணைந்து ஜெபிக்காங்க. இரவு நேரத்தில் ஜபம் என்னுடைய ஜபத்துக்கு பதில் வருமா என்று அந்த அளவுக்கு உள்ளத்தில் யோசிக்கிறாங்க ராஜா. அந்த குடும்பத்துக்காக என் இயேசு ராஜா நீங்க நீதி நியாயம் செய்ய வேண்டும். சில குடும்பத்தில் நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கிறேன், நான் விதவையா இருக்கிறேன், என்னோட வாழ்க்கையில் நான் தனிமையாக இருக்கிறேன், நான் வாடகை கொடுக்கணும், எனக்கு வயசாகிட்டு நான் வேதனைப்படுறேன், என் பிள்ளையிலேருந்து பார்க்கலன்னு சொல்லி சில குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்காக அப்பா உடைய பாதையில் வருகிறோம். என் இயேசு ராஜா உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே அந்த தனிமையான சூழ்நிலை, சில குடும்பத்திலே கண்ணீர், சில குடும்பத்திலே பலவீனம், நான் என்ன செய்வது, கடைசி காலமாக இருக்கிறது, எனக்கு வயசாகிட்டு இன்னைக்கு ராத்திரி எப்படின்னு சொல்லி இப்படிலாம் யோசிக்கிறாங்கப்பா. எல்லா காரியத்தையும் மாற்றி விடுங்க. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் இருங்க. இரவு நேரத்தை இன்பமாக நித்திரை தாங்க. பரலோக தரிசனங்கள் தாங்க ராஜா. சில குடும்பத்தில் மரண பயம், சில குடும்பத்தில் விபச்சாராவி, சில குடும்பத்தில் கெட்ட கனவு, சில குடும்பத்தில் சில மிருகத்தை பார்க்குறாங்க. அந்த எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும். இயேசுனால இயேசு நாம அந்த எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும். எங்கள் வீடு முழுவதும் முன்னும் பின்னுமா உருவின பட்டயத்தோட தேவதூதர்கள் உலாவி கொண்டுட்டும். இயேசுக்கு ரத்தம் விசேஷமாக எங்கள் வீடு முழுவதும் பாதுகாக்கப்படட்டும். பகலில் மேகஸ்தம்பமாக, இரவில் அக்னி ஸ்தம்பமாக எங்களோட தங்கியிருக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரவு நேரத்தில் எங்கள் வீடு முழுவதும் இதோட அக்னினால மூடுங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் குட்டி பரலவமா இருக்க வேண்டும். தேவ சமாதான நிரப்பப்பட்ட குடும்பமா இருக்க வேண்டும். அந்த குடும்பத்துல தரித்திரம் பஞ்சம் கஷ்டம் எல்லாம் விலக்கி என் இயேசு ராஜா சகல காரியத்தை மாசுறீங்க. உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எலும்ப கிருபை செய்யுங்க. மீதியான வேலை நீங்க பொருட்படுத்தும். துதிகான மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு மூலியமா கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டதாக கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசிரியப்பாராக ஆமேன். கிறிஸ்துவல் பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு எங்களோடு தொடர்பு கொண்டு விரும்பினால் 9363-06-4181 நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபித்து வருகிறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்கும் மற்ற எல்லா காரியங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசிரியப்பார். விசேஷமாக இரவு நேரத்தில் செல்ஃபோனை தயவு செய்து ஆஃப் பண்ணி வைங்க. குடும்பமாக சந்தோஷமாக இருங்க. தனி ஜெபம் பண்ணுங்க. தேவனோடு காத்துருங்க. இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகையாக இருந்தால் கூட நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த சிந்தனையோடு நாம் படுத்துங்கோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிரியப்பார். அதிகாலையில் சந்திப்போமா. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.